ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசின் பிஎம் வாணி ஸ்கீம் மூலமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதா இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் பிஸ்னஸ் மட்டுமல்லாமல் நீங்கள் ஒரு ஆர்டினரி பீப்புளாக இருந்தால் உங்களுக்கும் கண்டிப்பாக பெனிஃபிட் வந்துருக்கு. இப்போ இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் கவனிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். பிஎம் வாணி டாட் கவர்மெண்ட் டாட் இன், இது ஒரு அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, மத்திய அரசு சார்பில் பிஎம் வாணி அப்படின்னு ஒரு ஸ்கீமை வந்து 2020 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமோட முக்கிய நோக்கம் என்ன, இந்தியா முழுக்க ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட் வைஃபை ஆக்சஸ் கிடைக்கணும் அப்படின்னு காரணத்துக்காக தான் இந்த ஸ்கீமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த ஸ்கீமோட முழு டெஃபினேஷன் என்னென்னா, பிரைம் மினிஸ்டர் வைஃபை ஆக்சஸ் நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ்னு வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த பிஎம் வாணி ஸ்கீம் மூலமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களாகிய உங்களுக்கும் ஒரு சில பெனிஃபிட் வந்து காத்துட்ருக்கு. ஓகே, ஸோ இதில் இந்த பிஎம் வாணியோட பேசிக் கான்செப்ட் என்ன பார்த்தா, ஒரு இன்டர்நெட்டை வாங்கி அதை நீங்கள் விற்று அதன் மூலமாக நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணாமல் இருக்கும். இதான் உங்களுக்கான பேசிக் கான்செப்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது மூலமாக நாங்கள் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பார்க்கலாம், எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படும், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய வரும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன, பிடிஓ, பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பிடிஓ நார்மல் பர்சன் எல்லாருமே நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து வழங்குறாங்க. இந்த பிடிஓட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்நெட்டை வாங்கி அதை நீங்கள் விற்று அதன் மூலமாக நீங்கள் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணாமல் இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான வேலையாக கொடுத்துருக்காங்க. சிம்பிள் ஒர்க்கு தான், லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து செகண்டு பிடிஓஏ, அதாவது பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ் அக்ரிகேட்டர்னு சொல்லுவாங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிடிஓ இருக்காங்க பாருங்கள், இவங்களுக்கு நீங்கள் வந்து வைஃபை இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதேமாரி இந்த பிடிஓட மொத்த மெயின்டெனன்ஸுமே நீங்கள் தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ் அக்ரிகேட்டர் ஆனீங்கன்னா நீங்கள் நல்லாவே வந்து சம்பளம், நல்லாவே மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். ஆனால் பட் இது கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாகவே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து மூணாவது ஆப் ப்ரொவைடர் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு ஆப் ப்ரொவைடராக வந்து மாறுறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து, ஸோ இந்த பிடிஓ இருக்காங்க பாருங்கள், இவங்களுக்கு வந்து நீங்கள் ஆப் ப்ரொவைடிங் வந்து பண்ணலாம். ஸோ மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்ககிட்ட அதிகபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் நீங்கள் மூணுமே கூட எடுத்து வந்து பண்ணலாம். என்கிட்ட வந்து ரொம்ப லோவான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்குன்னா ஃபஸ்ட் இருக்க பாருங்கள் பிடிஓ, இதே வந்து போதுமானது, எந்த மாதிரி சிரமமும் இல்லாமல் இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பிடிஓன்னு இருக்குது பாருங்கள், அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அதை பற்றி நம்ம புக்லெட் உங்களுக்கு வந்து தேவைப்படுதுன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோட் பிடிஓ புக்லெட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாதிரி ஒரு புக்லெட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பிடிஓ, அதாவது பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம்னா, எனி பர்சன், யார் வேணாலும் இந்த பிடிஓவுக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு விஎல்ஏ இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தா ஒரு ஷாப் வச்சுருக்கலாம், ஒரு டீ ஸ்டால் வச்சுருக்கலாம், ஒரு கிரானா ஸ்டாப் வச்சுருக்கலாம், வெஜிடபிள் ஷாப் வச்சுருக்கலாம், ரெஸ்டாரண்ட், இந்தமாதிரி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. ஸோ இந்த பிடிஓக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நார்மல் பீப்புள் கூட உங்கள் வீட்டிலேருந்தே இந்த நீங்கள் இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கான அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இன்டர்நெட்டை வாங்கி அதை சேல் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணாமல் இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான வேலையாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து இதை எப்படி பிடிஓவாக மாறலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒரு நிறுவனம், அது ஜியோவாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தா ஏர்டெல்லாக இருக்கலாம், வோடோஃபோனாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் நிறுவனத்துக்கு நீங்கள் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். உங்கள் ஏரியாவில் எந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்குன்னு பார்த்துட்டு அவங்ககிட்ட போய்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தா காசு கொடுத்து இந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்கினதுக்கப்புறம் பிடிஓ ஏ இருக்காங்க பாருங்கள், அக்ரிகேட்டர், அவங்கள நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் போதுமானது, அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணி மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெளிவாக வந்து சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால், வைஃபை ஆக்சஸ் பாயிண்ட் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த வைஃபை ஆக்சஸ் பாயிண்ட் வைக்கிறதுக்கு ரவுட்டர் வந்து இருக்குது, அதாவது டவர் வந்து சொல்லுவாங்க. இந்த ரவுட்டர் யார் கொடுப்பானா, இந்த பிடிஓஏ இருக்காங்க பாருங்கள், இவங்க தான் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பாயிண்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 15,000 to 20,000 வரைக்கும் நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணால் போதுமானது. அந்த ரவுட்டரை உங்கள் வீட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க, உங்கள் ஷாப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து வாங்க தேவையில்ல, ஒரே ஒரு தடவை வாங்கிட்டால் போதுமானது, அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே வந்து பண்ண தேவையில்ல. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ரெக்கொயர்மெண்ட்ஸ் மட்டும் இருந்தே போதுமானது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து வாங்கணும். இதுக்கு நீங்கள் மந்த்லி மந்த்லி
பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது, 1000 ருபீஸ் கிட்ட வந்து ஆகுது. அது வந்து நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மாறப்படும். ஓகே, ஸோ ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் மட்டும் தான் நீங்கள் மந்த்லி பேமெண்ட் வந்து பண்ண போகிறீங்க. அதுக்கடுத்து இந்த வைஃபை ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் 15,000 to 20,000 மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதுமானது. அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க வேலை வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஓகே, இது ரெண்டு இருந்தவே போதுமானது, இந்த பிடிஓவை நீங்கள் வந்து மாறலாம். ஸோ நியரஸ்ட்டாக வந்து பார்த்தோம் ஒரு 20,000 கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பிஸ்னஸ் வந்து தேவைப்படும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து எப்படி கான்டாக்ட் பண்ணலாம் பிடிஓஏன்றது கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நம்ம கடைசியாக வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆல்ரெடி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்த்தாச்சு. ஸோ பிஸ்னஸ் அதாவது அந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும், வைஃபை ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் எதுக்குமே நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ண தேவலும், எல்லாமே அந்த பிடிஓஏ அவங்களே வந்து பார்த்துப்பாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்படியே கீழே வந்து அவங்களுக்கான மற்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு பேசிக்காக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுற மாதிரி ஒரு டெமோவாக வந்து கொடுத்துருக்காங்க, பட் இந்தளவுக்கு இருக்காது, இதில் கொஞ்சம் அதிகமாக தான் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படும். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்து உங்களுக்கான பிளானிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்த பிளான்லாம் நீங்கள் வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து வைஃபை ஆக்சஸ் மட்டும் தான் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு மேலே இதோட கான்செப்ட் பற்றி நம்ம வந்து பார்த்தோம். அதாவது நீங்கள் உங்களுடைய ஏரியாவில் வந்து வைஃபை ஆக்சஸ் பாயிண்ட்டை நீங்கள் வந்து, அது உங்கள் ஷாப்லேயும் சரி வீட்லேயும் சரி, அந்த வைஃபை ஆக்சஸ் பாயிண்ட்டை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. உங்களை சுற்றி 200 மீட்டர் அளவுக்கு ரேடியஸ் அளவில் உங்களுடைய வைஃபை ஆக்சஸ் பாயிண்ட் வந்து பார்த்தா எல்லாருக்குமே நீங்கள் வந்து கொடுக்கலான மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. முழுக்க முழுக்க இப்போ நீங்கள் ஒரு வைஃபை ஆக்சஸ் வச்சுருக்கீங்க, அந்த வைஃபை ஆக்சஸை நீங்கள் கஸ்டமருக்கு வந்து கொடுக்க போகிறீங்க. கஸ்டமருக்கு நீங்கள் தான் வந்து தெரியப்படுத்தணும் இந்த மாதிரி நாங்கள் வைஃபை ஆக்சஸ் வச்சுருக்கோம், அதை நீங்கள் பை பண்ணி வாங்குன்ற மாதிரி நீங்கள் தான் வந்து அவங்க எடுத்து சொல்லி அவங்கள வந்து வாங்க சொல்கிற மாரி இருக்கும். ஸோ அவங்க வந்து ஆப் இருக்குது, அவங்களுக்கு அவங்களே ஆன்லைன் மூலமாக பை பண்ணி வாங்கிப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு அதாவது கஸ்டமருக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்குன்னா, அதாவது நீங்கள் 5 ரூபா பேமெண்ட் பண்ணால் போது உங்களுக்கு 5 GB வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து சொல்லலாம். ஏன்னா வெறும் 5 ரூபாய்க்கு 5 GB ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 10 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணவே போதுமானது, அன்லிமிட்டட் டேட்டா அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதுவும் ஃபாஸ்டஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தா இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மந்த்லி பிளான் கொடுத்துருக்காங்க, இயர்லி பிளான் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நிறையா பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமருக்கு கண்டிப்பாக வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நார்மலாக இப்போ எல்லாருமே வந்து மொபைல் மூலமாகவே வந்து ஸோ இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து வாங்கிறாங்க, பட் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு அதிகபட்சமாக இன்டர்நெட் வந்து தேவைப்படுது. ஸோ ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், ஏதாச்சும் நீங்கள் இப்போலாம் வந்து மூவிலாம் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணுறீங்க, அப்படி மூவி டவுன்லோட் பண்ண சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் நிறைய வந்து தேவைப்படும். இந்த மாதிரி இருக்க சொல்ல நீங்கள் இந்த வைஃபை ஆக்சஸ் வாங்கிட்டால் உங்களுக்கு இன்னுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்களுக்கான பிளான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெய்லி பிளான் நீங்கள் எவ்வளோ வந்து சம்பாதிக்கலாம்னா, மந்த்லி வந்து 4000 ரூபாயிலேருந்து 27000 ரூபாய்க்கு நீங்கள் சம்பாதிக்கலாம் சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சேல் கிடைக்குதோ அது மூலமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, மந்த்லி சேல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, டெய்லி சேல் வேல்யூ. ஸோ எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன இடத்து வந்து புரிய வரும். ஓகே, நீங்கள் ரெவன்யூ வந்து எப்படி வந்து ஷேர் பண்ணோன்னா, பிடிஓ உங்களுக்கு வந்து 90% ரெவன்யூ உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. பிடிஓ ஏ இருக்காங்க பாருங்கள், அக்ரிகேட்டர், அவங்களுக்கு வந்து 10% நீங்கள் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இதான் வந்து டெய்லி பிளானாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மந்த்லி பிளான் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து கான்டாக்ட் இஷ்யூனா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழகத்துக்கான டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன் இதுதான். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தா வைஃபை ஆக்சஸ் வாங்குவீங்க, வைஃபை ஆக்சஸ் வாங்கி உங்கள் சரௌண்டில் இருக்க எல்லாருக்குமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான மொத்த ப்ரொமோஷனுமே அவங்களே வந்து பார்த்துக்கோங்க, பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பேனர் எல்லாமே அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்கள் ஷாப்பில் அதை வச்சுனா நிறைய பேருக்கு வந்து தெரிய வரும். ஏன்னா கண்டிப்பாக வந்து அந்த எவ்வளோ பேமெண்ட் பண்ணி அந்த ஆக்சஸ் வாங்குறாங்க அப்படின்றதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் அந்த பேனர் மூலமாக நீங்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப கம்மியான ரெண்டுக்கு தான் வந்து பார்த்தா வைஃபை ஆக்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதுவே நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி ஏரியாவில் வச்சா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சிட்டி ஏரியாவில் நிறைய இடம் வந்து கவர் ஆகும், பட் வில்லேஜ் ஏரியாவில் அந்தளவுக்கு வந்து கவர் ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கும் சிட்டியில் இருக்கவங்க இந்த பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு நல்லாவே வந்து போகும். ஓகே, இதை வந்து பார்த்தா பிடிஓ. அதுக்கடுத்து பிடிஓ ஏ இருக்காங்க பாருங்கள். ஸோ அக்ரிகேட்டர் பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ் அக்ரிகேட்டர் புக்லெட் வேணும், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், அதுக்கான புக்லெட் இந்தமாரி வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ பிடிஓ அக்ரிகேட்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். உங்களுக்கான வேலை என்னென்னு வந்து பார்த்தோம்னா, ஸோ நார்மலாக பிடிஓ இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து நீங்கள் இன்டர்நெட் வைஃபை ஆக்சஸ் இன்ஸ்டால் பண்ண மாரி இருக்கும், அவங்களுக்கான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறதா இருக்கும். இந்த மாதிரி எல்லா வேலையுமே நீங்கள் தான் வந்து பார்க்குற மாரி இருக்கும். நீங்கள் எதுக்குமே வந்து எந்த ரெஜிஸ்ட்ரேஷனையும் வந்து பண்ண தேவையில்ல, ஒரு சில ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் வந்து பண்ணால் போதுமானது. லைசன்ஸுக்கான எந்த அமௌண்ட்டுமே நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ண தேவையில்ல. அதுக்கு நீங்கள் லைசன்ஸ் வாங்குறதுக்கு ரெண்டு வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சாரல் சான்சர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போய் நீங்கள் லைசன்ஸ் வந்து வாங்குற மாரி இருக்கும். ஸோ லைசன்ஸ் வாங்கி அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா, ஸோ நீங்கள் இந்த ஸ்கீம் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு இடம் நிறையா பிடிஓ வந்து சேருவாங்க, நிறையா பிடிஓ வர சொல்ல அதில் வந்து 10% கமிஷன் உங்களுக்கு வந்து போகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வைஃபை ஆக்சஸ் கொடுக்குறதால அதன் மூலமாகவும் நீங்கள் நிறையா மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லாவே வந்து போகும்.
பட் இருந்தாலும் இதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாகவே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4 lakh சிக்ஸ் லேக் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்தால் தாராளமாக இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஆப் ப்ரொடக்டரும் நீங்கள் வந்து மாறலாம், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு PDF மாறலாம். ஸோ கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு நல்ல யூசேஜாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறையா ஷாப்பில் வந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் ஆல்ரெடி வச்சிருப்பீங்க, ஜஸ்ட் நீங்கள் வைஃபை ஆக்சஸ் கனெக்ஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதுமானது. இது மூலமே நீங்கள் நிறையா வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த PDOக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அகைன் ஹோம் பேஜ் வந்து போயிடுங்க. இதில் போயிட்டு ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், PDO ரெஜிஸ்ட்ரேஷன்னு. ஸோ இந்த ஆப்ஷன் தோருக்க பாருங்க, PDO போர்ட்டல், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதே வந்து பார்த்தா மேலே கொடுத்துருக்காங்க, யார் யாரும் இந்த PDO எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷனுமே நீங்கள் வந்து பண்ண தேவை கிடையாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வைஃபை ஆக்சஸ் பாயிண்ட்டை வச்சு உங்களுக்கான இன்டர்நெட் நீங்கள் வந்து செல் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் மணி வந்து ஆன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தா இன்டர்நெட் வந்து சேல் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மணி வந்து கிடைக்கும். இதில் எப்படி ஸ்டெப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தா அப்ளை பண்ண மாதிரி இருக்கும், அதுக்கடுத்து PDOயை உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த PDOயை வந்து பார்த்தா ஃபுல் செட்டப்போட இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதான் உங்களுக்கான ஸ்டெப்பு. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நேம் கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பின்கோட் கேட்டிருக்காங்க, உங்கள் லொக்கேஷனோட பின்கோட் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, உங்களோட ஷாப்போட அட்ரஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் இந்த இன்டர்நெட் ஆக்சஸ் எங்கே வைக்க போகலோ அதுக்கான அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து லொக்கேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் லொக்கேஷன் எதை சார்ந்தது, நீங்கள் வந்து கிரானா ஸ்டோர் வச்சுருக்கீங்களா, ஒரு மாலா, ரெஸ்டாரண்ட்டா, ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்னு கேட்டிருக்காங்க. எதுவுமே இல்லை அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி மேனுவலாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க, நீங்கள் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்றதை டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அப்படி ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருந்தால் நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எக்ஸ்பெக்டட் டெய்லி ஃபுட்ஃபால் வந்து கேட்டிருக்காங்க, உங்கள் ஷாப்புக்கு வந்து மினிமம் ஒரு நாளைக்கு எத்தனை கஸ்டமர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு 50 கஸ்டமர் டெய்லி வரானா 50 கொடுத்துக்கோங்க, 20 பேர் வரானா 20 வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த கேப்சா ஏதோ இருக்குது பாருங்கள், டிக்ளேஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு கேப்சா கூட என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் PDOயே இருக்காங்க பாருங்கள், அக்ரிகேட்டர், அவங்க வந்து உங்களை வந்து நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்களே காண்டாக்ட் பண்ணதுக்கு அப்படியே கீழே உங்களுக்கான லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தா PDO லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க, கம்பெனி நேம் என்ன, அவங்க நேம் என்ன, மெயில் அட்ரஸ் என்ன, மொபைல் நம்பர் என்ன, அவங்க லொக்கேஷன் என்ன, எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் PDOயே இருக்காங்களான்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்கள் டிஸ்ட்ரிக்டில் PDO இல்லை, உங்களுடைய நியரஸ்டாக இருக்க டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுடைய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கால் பண்ணி கேளுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே போதுமானது. ஸோ எல்லாருக்குமே அந்த எல்லா PDOக்குமே உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகிடும், அவங்களே உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சொல்லிவிடுங்க, அதன் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் PDOக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதிகபட்சமாக PDOயே மாறுங்க, அதான் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து PDOயேவாக நீங்கள் அப்ளை பண்ணது இருக்க பாருங்கள், PDOயே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் லைசன்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ லைசன்ஸ்க்கு அமௌண்ட் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ண தேவை, ஃப்ரீயாகவே உங்களுக்கு லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதில் நம்ம ரெண்டு போர்ட்டல் பற்றி பார்த்துருக்கோம், இதுவரைக்கும் பாருங்கள், சைனப் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சைனப் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு போர்ட்டல் கொடுத்துருக்காங்க, இதிலே உங்களுக்கு தெரியாக வந்து கொடுத்துருந்தாங்க பாருங்கள். ஸோ ரெண்டு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கான லைசன்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஆப் ப்ரொடக்டுக்கான போர்ட்டல் கொடுத்துருக்காங்க, அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்க்கான லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போதைக்கு ஒரு கஸ்டமராக இருக்கீங்கன்னா நீங்களே வந்து உங்களுக்கு பெனிஃபிட் வந்து காத்திருக்குன்னு சொல்லியிருந்தோம், அதாவது 5 ரூபாய்க்கு 5 GB வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்கள் ஏரியாவில் இந்த PM வாணி ஸ்கீம் மூலம் தான் நீங்கள் தாராளமாக போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இன்டர்நெட் ஆக்சஸ் ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கும். ஸோ கம்மி அமௌண்ட்டில் உங்களுக்கான இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான PM வாணி ஸ்கீம் பற்றி மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ கண்டிப்பாக விருப்பம் இருக்கவங்க இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லோவஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கான ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும், ஏன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள், அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம், நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.